வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நடப்பு அரசியல் நெருக்கடிக்கு மாமன்னரால் மட்டுமே தீர்வு காண முடியும். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு மாமன்னரால் மட்டுமே தீர்வு காணவும் முற்றுப்புள்ளி வைக்கவும் முடியும் என்று சபா முன்னாள் முதலமைச்சரும் சபா வாரிசான் கட்சியின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ சஃபி அப்டால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசினுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு உள்ளதா இல்லையா என்ற சந்தேகத்தை தீர்ப்பதற்கு வாக்கெடுப்பின் மூலம் நிரூபித்து காட்டுமாறு மாமன்னர் ஒரு உத்தரவை பிறப்பிப்பதன் மூலமே இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று சஃபி அப்டால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நேற்று திங்கட்கிழமை எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டிருந்த வேளையில் நாடாளுமன்ற கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது தொடர்பில் சஃபி அப்டால் கருத்துரைத்தார். முகைதீனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதற்கு முன்னதாகவே அந்த தீர்மானத்தை தமது அதிகாரத்தை பயன்படுத்தி சபாநாயகர் தடுத்து நிறுத்தி விடுவார். எனவே பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அதிகாரம் மாமன்னருக்கு மட்டுமே உண்டு என்று இன்று சிறப்பு பேட்டியில் சஃபி அப்டால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் திறக்கப்படாததை ஆட்சேபித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேற்று ஆட்சேப மறியலில் ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்ற மேலவை இன்று திறக்கப்படாதது குறித்து பக்காத்தான் ஹராப்பானைச் சேர்ந்த 12 மேலவை உறுப்பினர்கள் தங்களின் ஆட்சேபத்தை தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே இன்று காலையில் கூடிய அந்த 12 செனட்டர்களும் மேலவை உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 99 விழுக்காட்டினர் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இந்நிலையில் இன்று ஆகஸ்ட் 3 நாடாளுமன்ற மேலவை திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மேலவை கூட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக உள்ளது என்று அந்த 12 செனட்டர்களும் தெரிவித்தனர். செனட்டர்கள் அனைவரும் மேலவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அளவிற்கு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் எதற்காக மேலவை கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று செனட்டர் இஸ்மாரி யூசுப் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நாட்டில் தமிழ் சீன பள்ளிகளை சட்டவிரோதமானவை என்று அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதில் பிரபலமான நபரான வழக்கறிஞர் முகமது கைருல் அசாம் அப்துல் அசீஸ் கடந்த மார்ச் மாதம் நீதித்துறையையும் போலீசாரையும் அவமதித்ததாக இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மற்றவர்களின் மனதை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடந்த மார்ச் 24 அவமதிப்பு தன்மையிலான விஷயத்தை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ததாக முகமது கைருல் அசாம் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் தகவல் மற்றும் பல்லூடக சட்டம் 233 பிரிவின் கீழ் அந்த சர்ச்சைக்குரிய வழக்கறிஞர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் விஸ்மா பெர்விரா எனும் மலேசிய ராணுவ வீரர்கள் கட்டடத்தில் தேசிய முன்னணியைச் சேர்ந்த எம்பிக்கள் கூட்டம் நடத்துவதற்கு எவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்டது என்று பேட்ரியாட் எனப்படும் தேசபக்தர்கள் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. ராணுவ வீரர்கள் கட்டடத்திற்குள் அரசியல் கூட்டம் நடைபெற்றதற்கு பேட்ரியாட் இயக்கம் கடும் கண்டனம் தெரிவிப்பதாக அந்த இயக்கத்தின் தலைவர் ஆர்ஷாட் ராஜு தெரிவித்துள்ளார். தேசிய முன்னணி எம்பிக்கள் தங்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு புத்ரா உலக வாணிப மையத்தில் அம்னோ கட்டடம் இருக்கும்போது அரசியல் கட்சியின் கூட்டம் ராணுவ வீரர்கள் கட்டடத்திற்குள் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஏன் என்று ஆர்ஷாட் ராஜு வினவியுள்ளார். முன்னாள் ராணுவ சங்கத்தில் உள்ளவர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ராணுவ சட்டம் தடை விதிக்கிறது. ஆனால் ராணுவ வீரர்கள் கட்டிடத்திற்குள் அரசியல் கட்சி கூட்டம் நடத்துவதற்கு ராணுவ சட்டம் அனுமதிக்கிறதா என்று ஆர்ஷாட் ராஜு வினவியுள்ளார். கடந்த ஜூலை 23 மாமன்னருக்கு வழங்கிய ஆலோசனைக்கு ஏற்ப அவசர கால சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது குறித்து வரும் செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியும் என்று பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட அவசர கால சட்டங்கள் பூரணத்துவம் அடையாத நிலையில் அந்த சட்டங்கள் யாவும் கடந்த ஆகஸ்ட் 1 காலாவதியாகிவிட்டன என்றும் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாமன்னரால் ரத்து செய்யப்பட்ட அச்சட்டங்களை இனியும் எழுப்ப முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கூட்டரசு அரசமைப்பு சட்டம் 150 பிரிவின் கீழ் மாமன்னர் விடுத்துள்ள கோரிக்கைக்கு ஏற்ப அவசர கால சட்டங்கள் யாவும் விவாதத்திற்கு ஏதுவாக வரும் செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியும் என்று முகைதீன் குறிப்பிட்டுள்ளார்.
எய்ட்ஸ் நோயாளி ஒருவர் வயது குறைந்த தமது காதலியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கிளந்தான் பாசிர்மா செசன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். நீதிபதி பட்ருல் முனீர் முகமது ஹம்டி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட 24 வயதுடைய அந்த இளைஞர் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் கிளந்தான் தும்பாட் ஜலான் கம்போங் லவுடில் பெரடுவா கெம்பாரா காரில் 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த எய்ட்ஸ் நோயாளி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை இன்று 17,105 பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 11,63,291 உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை 5,836 பதிவாகி உள்ளது. அதேவேளையில் கோலாலம்பூரில் 1,309 ஜொகூரில் 1,275 கெடாவில் 1,036 பதிவாகி உள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். போலி மதுபான தயாரிப்பு மற்றும் விநியோக கும்பல் ஒன்றை ஜொகூர் மாநில போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். ஜொகூர் பாரு ஸ்கூடாய் தமான் உங்கு துன் அமீனாவில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் சோதனையிட்ட போது போலி மதுபான தயாரிப்பில் போத்தல் அல்லது டின்களில் ஒட்டப்படும் சுங்கத்துறை வரிக்கான 31,40,000 வெள்ளி மதிப்புள்ள வில்லைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அயோப்கான் மைதீன் பிச்சை தெரிவித்துள்ளார். போலி மதுபான தயாரிப்பில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்த 4 மியான்மர் பிரஜைகள் உட்பட 6 போலீசார் கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 27-41 இடைப்பட்ட வயதுடைய அந்த 6 சம்பளத்திற்கு வேலை செய்யும் கைக்கூலிகள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அயூப் கான் தெரிவித்துள்ளார். வயோதிகர் ஒருவர் ஓட்டிச் சென்ற பெரடுவா ஆக்டிவா கார் ஒன்று திடீரென்று சாலையில் இருந்து விலகி சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதில் 71 வயதுடைய அந்த முதியவர் மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று காலை 9:59 மணியளவில் குளுவாங் பகுதியில் குளுவாங் நகராண்மை கழக அலுவலக கட்டடத்தின் முன்புறம் நிகழ்ந்தது. தான் டியான் செங் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த நபர் கோத்தா தெங்கியிலிருந்து குளுவாங் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. உயிரிழந்தவர் கொரோனா நோயாளியாக இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த EMRS அவசர சிகிச்சைக்கான ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வந்த மருத்துவ உதவியாளர்கள் சடலத்தை குளுவாங் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பிரதமர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசினை தேசிய முன்னணியைச் சேர்ந்த 40 PKR கட்சியைச் சேர்ந்த 3 ஆதரிப்பதாக தகவல் மற்றும் பல்லூடகத்துறை துணை அமைச்சர் ஜாகிடி ஜைனுல் அபிடின் இன்று புதிய கதையை கட்டவிழ்த்து விட்டுள்ளார். தவிர மேலும் 2 தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் பாடாங் பசார் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜாகிடி குறிப்பிட்டுள்ளார். எனினும் PKR கட்சியைச் சேர்ந்த அந்த 3 யார் என்பதை விவரிக்க ஜாகிடி மறுத்துவிட்டார். இதர MPக்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.